காக்கிச்சட்டை பலரை கௌரவப்படுத்தியிருக்கிறது. சிலரே காக்கிச்சட்டையை கௌரவப்படுத்தியிருக்கிறார்கள். ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்தில் பிறந்து படிப்படியாய் வளர்ந்து இன்று உச்சத்தில் அமர்ந்திருக்கும் ஒரு காக்கிச்சட்டைக்காரர் இவர். இந்த நேரத்தில் இவரை சந்திப்பது சாலவும் பொருந்தும். ஏனென்றால் சந்தன கடத்தல் வீரப்பன் சுட்டுக்கொல்லப்பட்டு தற்போதுதான் ஒரு வருடம் முடிந்திருக்கிறது. சந்திக்கலாம் அதிரடிப்படையின் தலைவர் கூடுதல் டிஜிபி திரு விஜயகுமார் ஐபிஎஸ் அவர்கள். தேங்க்யூ சார், நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு மிக்க மகிழ்ச்சி. தேங்க்யூ வெரி மச். நீங்கள் எங்கே பிறந்தீங்க, எங்கே படிச்சீங்க? நான் பிறந்தது எக்மூர், இந்த சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலில் தான் நான் பிறந்தது. 1953 செப்டம்பர் 15th பிறந்தேன். ஸோ யூ ஆர் 53 நவ்? ஐ ஆம் யா 52 யூ கேன் சே 1953 பார்ன், ஸோ யூ கேன் ஆட். நான் பிறந்து வளர்ந்து பல இடங்களில் நான் இருந்திருக்கேன். எங்கள் தாப்பினார் வந்து அப்போது எக்ஸ்ஆர்மி முடிச்சுட்டு வந்து சப் இன்ஸ்பெக்டராக போலீஸில் சேர்ந்தார். ஆகையினால் அவருடைய பணியில் வந்து மாற்று டிரான்ஸ்ஃபர் வந்து உள்ள பணி. நான் முதல்ல சின்ன குழந்தை இருக்கும்போது தோகமலை என்ற ஊரில் ஒன்றாம் கிளாஸ் நான் போகிறேன், ரெண்டாம் கிளாஸ் போயிட்டேன். நான் 5 வயசில் ரெண்டாம் கிளாஸ் போயிட்டேன். அப்புறம் கோட்டூர் மலையாண்டிப்பட்டினம் அப்படிங்கிற ஊரில் கீழ் வைத்து நான் குப்பேன். அந்த ஊரில் சொன்னால் கூட உங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரிப்பட்ட பல ஊர்களில் 12 இடங்களில் 11 வகுப்புகள் நான் படித்தேன். வருஷத்துக்கு ஒரு ஊர், அப்போது வருஷத்துக்கு ஒரு ஊரோட அதிகம். ரொம்ப ஸ்டடியாக படித்தது சாந்த் தாமஸ் ஸ்கூல் சென்னை. சென்னையில் அங்கே மட்டும் 3 ஆண்டுகள் படித்தேன். அது எனக்கு ஒரு திருப்பு முனையாக அமைந்தது, முக்கியமான ஒரு கட்டம். எனக்கு 3 இயர்ஸ் ஸ்டேபிளான ஒரு இடத்துல நான் இருந்தேன். மற்ற இடம்லாம் ஸ்கூல் மாறிக்கொண்டே இருந்தேன். வாட் அபவுட் உங்களுடைய குடும்ப பின்னணி எப்படி சார்? பெரிய பொருளாதார வசதி உள்ள குடும்பமா? இல்லை அப்படிலாம் இல்லை. நாங்கள் வந்து 7 குழந்தைகள் இருந்தோம். ஒருத்தர் தவறி விட்டார். நல்ல 3 சிஸ்டர் 3 பிரதர்ஸ் இப்போ இருக்கோம். கொஞ்சம் டிஃபிகல்ட்டானதில் தான் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் நாங்கள் படித்தது. எங்கள் மதர் வந்து ரொம்ப கரெக்டாக பிளான் பண்ணி பண்ண, ஆனால் எஜுகேஷன் பொறுத்தளவில் அவங்க காம்ப்ரமைஸே பண்ணல. மற்ற எந்த விதமான கஷ்டங்கள் இருந்தாலும் நியூட்ரிஷன் எஜுகேஷன் இது ப்ரையாரிட்டி கொடுத்தோம். சொத்தெல்லாம் ஒன்று சேர்த்து வைக்கலாங்க. நான் இந்த இதில் ரொம்ப கான்சன்ட் பண்ணாங்க. நாங்கள் 6 பேருமே நல்ல நிலைமைக்கு வந்திருக்கோம். நீங்கள் ஒரு காவல்துறை குடும்பத்துலேருந்து தான் வந்திருக்கீங்க. உங்கள் அப்பாவும் ஒரு போலீஸ் ஆஃபீஸருங்கிறதுனால ஒருவேளை உங்கள் அப்பா உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா? அவருடைய பாதிப்பு உங்களுக்கு எந்த அளவு? அதுவும் இருக்குது. எங்கள் அம்மாவுடைய அண்ணன் கூட கேரளா போலீஸில் முரளிகிருஷ்ணதாஸ்னு சொல்லி எஸ்பியாக இருந்து ரிட்டையர் ஆனார். அவர் இங்கே தமிழ்நாடு போலீஸ் சப் இன்ஸ்பெக்டராக இருந்துட்டு 56 ஸ்டேட் பிரியும்போது அங்கே போயிட்டார். ஸோ இந்த 2 பேருமே எனக்கு இன்ஸ்பிரேஷன். குறிப்பாக ஃபாதரை பார்த்துட்டே இருக்கும்போது எனக்கு அந்த துறையில் ஒரு ஆர்வம் ஏற்பட்டது. உங்கள் காலேஜ் டேஸ் எப்படி? ஏன்னா எல்லாருக்கும் அவங்களுடைய யூத் பீரியட் அப்படிங்கிறது ஒரு டேர்னிங் பாயிண்ட், ஒரு சந்தோஷமான காலகட்டமும் அதுதான் சொல்லுவாங்க. காலேஜ் டேஸில் நீங்கள் எப்படி? நான் அதை வேஸ்ட் பண்ணவே இல்லை. அது எந்த அனுபவத்தில் நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் சரி, ஃபன் கேம்ஸ் எந்த இதில் எடுத்துக்கொண்டாலும் ரொம்ப ஆர்வமாக நான் இருந்தேன். ஆனால் நான் வந்து காலேஜ் மெயின் டீமில் இருந்தேன்னு சொல்ல முடியாது. அந்த டீமில் யார் இருந்தாங்களோ அவங்களே என் நண்பர்களாக இருந்தாங்க. ஆர்வம் எனக்கு இருந்துச்சு. நார்மல் என்ன காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கணுமோ அந்த மாதிரி தான் நான் இருந்தேன். ஃபர்ஸ்ட் இயர் பிஏ நான் சேர்ந்தேன். அங்கே வந்து என்னுடைய அட்டெண்டன்ஸ் ஃபுல்லாக இல்லாதனால நான் ரஸ்டிகேட், அதாவது அந்த நாட் குவாலிஃபைட். அப்போ வந்து ஃபஸ்ட் இயரில் எக்ஸாம் கிடையாது, செகண்ட் இயரில் தான் எக்ஸாம். இருந்தாலும் ஃபஸ்ட் இயர் அட்டெண்டன்ஸ் இல்லைனா நீங்கள் ரிப்பீட் பண்ண வேண்டியிருக்கும். திரும்ப ஃபஸ்ட் இயர் படிக்கணும் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு நிர்பந்தம் வந்த உடனே நான் ரொம்ப சைக்கலாஜிக்கலி ஷேக்கன். அது வீட்டுக்கு எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு பாதிப்பு. அட்டெண்டன்ஸ் நான் போகல, நீங்கள் புரிஞ்சுங்க. அதனால் பாதிப்பு ஏற்பட்டு அட்டெண்டன்ஸ் இல்லை. என் கூட இருந்த சில பேர் ரொம்ப சாமர்த்தியமாக போய் அதை சரி பண்ணிட்டாங்க. அந்த ட்ரிக் எனக்கு தெரியலை. அவங்க பண்ணதெல்லாம் என்கிட்ட சொல்லவும் இல்லை. நானும் என்னுடைய நண்பர் ஒருத்தர் இப்போ தவறி விட்டார், பூபதி என்பவர் ஹீரோட்டுக்காரர். அவரும் மிஸ் பண்ணிட்டோம் அதை. அப்போது ரொம்ப நான் வருத்தப்பட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இப்போ பேரண்ட்ஸ்கிட்ட சொல்ல முடியாத ஒரு நிர்பந்தத்தில் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன். அந்த சமயத்தில் 3 நாள் சொல்ல முடியாமல் இருந்துட்டு கடைசியில் நான் கன்ஃபர்ஸ் பண்ணேன், இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி. தேவர் வெரி அண்டர்ஸ்டாண்டிங். அவங்க இன்னொரு நல்ல காலேஜில் சேர்த்து விடுறேன்னு சொல்லி செஞ்சோசல் கொண்டு விட்டாங்க. ஒரு வைராகியத்தோடு அங்கே படித்து அங்கே டாப் கிளாஸ் 1 or 2 அந்த மாதிரி இருக்கிற மாதிரி நிலைமையில் தான் நான் எப்பவுமே இருந்தேன். அது ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்தது என்னுடைய எஜுகேஷனில். அந்த காலேஜ் டைம் வேஸ்ட் பண்ணதுனால ரொம்ப உணர்ந்து 1 இயர் எனக்கு போனால் கூட பல வருடங்களை நான் ஐ வாஸ் ஏபிள் டு ரிகவர். பிகாஸ் சப்சிக்வெண்ட்லி ஐ வாஸ் வெரி வெரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் இன் மை அப்ரோச் சப்ஜெக்ட். அப்போவும் வந்து மற்ற ஃபன் இல்லை, சினிமா போகலாம் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஐ வாஸ் டூயிங் எவ்ரி திங் லைக் அ நார்மல் ஸ்டூடெண்ட். பட் ஸ்டடீஸ் ஃபர்ஸ்ட், மற்றெல்லாம் பின்னாடி. உங்களுடைய கல்லூரி வாழ்க்கையில் மறக்க முடியாத அனுபவங்கிறது என்ன? பிஏ பொறுத்தளவில் செயின்ட் ஜோசப்ல இருக்கும்போது ஒரு லத்தி சார்ஜ் நடந்தது எங்கள் ஹாஸ்டலில். அப்போ நான் தான் ஜெனரல் கேப்டன். நானும் ஃப்ரான்சிஸ் வாழப்பள்ளி என்ற ப்ரீஸ்ட், ரெவரன் ஃபாதர் ஃப்ரான், இவங்க ரெண்டு பேரும் வெளியே கேட்டில் நிற்கும் பொழுது ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பஸ்மேனுக்கும் ஒரு
சின்ன ப்ராப்ளம் வந்துச்சு. அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் போலீஸ் ஆயிடுச்சு. அப்போ 1973 72 எண்டு நினைக்கிறேன். ஸோ அப்போ நீங்கள் ஸ்டூடெண்ட்? அப்போ நான் ஸ்டூடெண்ட். ஓகே. அது அதே காலேஜில் பின்னாடி நான் ஜேஎஸ்பி இருக்கும்போது வேறு ஒரு லத்தச்சாதி நடந்தது. 10 வருஷம் கழிச்சு, ஆல்மோஸ்ட் 7-8 இயர்ஸ் கழிச்சு. அது வேறு. அன்றைக்கி வந்து லத்தச்சாதி நடக்கும்போது உள்ளே எல்லாம் சின்ன இந்த ஹைஸ்கூல் பாய்ஸ் இருந்தாங்க, காலேஜ் பாய்ஸ் இருந்தாங்க. அப்போ அது கம்பைன் ஹாஸ்டல். அப்போ என்னுடைய டியூட்டி வந்து இவங்களெல்லாம் அடிபடாமல் ப்ரொடெக்ட் பண்ணணும். பிகாஸ் யூ ஆர் த ஐ ஆம் த ஜெனரல் கேப்டன். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நான் போய் முன்னாடி நின்னேன். கடைசியில் பார்த்தா அது சுச்சுவேஷன் பிகேம் வேர்ஸ். அப்போ அதுக்கப்புறம் அந்த போலீஸ் சார் டு என்டர் தி ஹாஸ்டல், லத்திஜாஜ் ஒன்று இருந்துச்சு, கருப்பண்ணன் கமிஷன் என்று கமிஷன் ஆஃப் என்கொயரின்னு போட்டாங்க. இது வந்து மறக்க முடியாத ஒரு சம்பவம். ஒரு ஸ்டூடெண்ட்டாக இந்த லத்திஜாஜ் நடந்தப்போ போலீஸ் மேலே உங்களுக்கு என்ன ஃபீலிங் இருந்தது? அந்த டைமில் வந்து வி ஆர் ஆன் ஒன் சைட், வி ஆர் அகேன்ஸ்ட் தம். ஸோ கொஞ்சம் கோபமாக தான் அந்த டைமில் இருந்துச்சு. ஓகே. 7-8 வருடங்கள் கழிச்சு 1981 அதே சென்ட் ஜோசப் காலேஜ் மட்டும் நான் ஒரு லத்திஜாஜ் கொடுக்க வேண்டியிருந்துச்சு. அப்போ ஒரே ஒரு இது ப்ரிகாஷன் நான் எடுத்தது, முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் இன்னசென்ட் பீப்புள் கொஞ்சம் அஃபெக்ட் ஆகாம அளவுக்கு நம்ம பண்ணலாம் அப்படின்னு தான் நான் கொஞ்சம் பிளான் பண்ணேன். பட் எல்லாம் நம்ம பிளான் பண்ணுறது அவ்வளோ சீக்கிரம் நடக்கும். பின்னாடி கூட ஒவ்வொரு லத்திஜாஜிலும் நான் முடிந்த அளவுக்கு டைம் இருந்துச்சுன்னா, ஒரு ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் டைம் இருந்தால் கூட அதில் பெண்கள் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தால் கூட அந்த பக்கம் ஒரு செக்ஷனை போட்டு பிளாக் பண்ணிடும். அதாவது காரணம் கொண்டு அவங்க உள்ளே வந்துடக்கூடாதுன்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி சில கேல்குலேஷன்ஸ் இருக்கும், பட் ஆல் கேல்குலேஷன்ஸ் வில் நாட் ஒர்க். ஸோ அந்த சந்தோஷம் அந்த சுச்சுவேஷனில் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஆஸ் எ ஸ்டூடெண்ட் ரிசீவிங் அண்ட் செயின்ட் ஜோசப்ஸில் படிச்சுட்டு இருந்தப்பவே ஒரு ஐபிஎஸ் அல்லது ஐஏஎஸ் ஆகணுங்கிறதுல தெளிவாக இருந்ததா சொல்கிறீங்க. ஸோ அப்போவே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா இந்த தேர்வுகளுக்காக? அப்போவே உங்களை தயார்படுத்த ஆரம்பிச்சிட்டிங்களா? செயின்ட் ஜோசப் இருக்கும்போது ரொம்ப கடுமையாக நான் ப்ரிப்பேர் பண்ணேன். ஆனால் எக்ஸாமுக்குன்னு இல்லாமல் ஜென்ரலாக நிறைய புக்ஸ் படிக்கிறது அந்த மாதிரி ஒரு ஃபவுண்டேஷன் பண்ணிட்டேன். அப்புறம் பின்னாடி இன்னொரு சர்க்கம்ஸ்டன்ஸ்னால நான் வந்து அந்த வருஷம் எழுத வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. ஒரு பர்சனல் ட்ராஜடி, என்னுடைய பிரதரை நான் இழந்தேன். அதில் அந்த டைமில் தான் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வீட்டுக்கு வந்துருந்துச்சு. அந்த சர்க்கம்ஸ்டன்ஸில் இது எழுதணுமா வேண்டாமான்னு ஒரு சூழ்நிலை எனக்கு மனசில் ஒரு சின்ன ஒரு டைலம்மா, டவுட்ஸ் வித் டு ரைட். இப்போ எப்படி எழுத முடியும்? எக்ஸாம் வந்து நவம்பரில், இந்த சம்பவம் நடந்தது ஜூலை, டைம் அதிகமாக கிடையாது. அப்ளிகேஷன் ஃபார்ம் அனுப்பணும் இமீடியட்டாக இருந்தாலும் அப்ளிகேஷன் ஃபார்ம் அனுப்பிச்சிட்டேன். 80 ரூபா அதுக்கு காஸ்ட். அதை தவிர நான் அதிகமாக செலவு பண்ணல. பேனா கூட நான் அதிகமாக செலவு பண்ணேன். எல்லாம் பார்வோட் பென் அண்ட் என்னுடைய ஓன் பென். ஸ்டடி மெட்டீரியல் என்று கொஸ்டின் பேப்பர், சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் கிடைக்கும் 1 ரூபா என்னமோ. அப்போ ஒரு கொஸ்டின் பேப்பர் 10 வருடங்கள் கொஸ்டின் பேப்பர். அதனால் செலவு அதிகமாக நான் பண்ணலை. இருந்தாலும் அந்த எப்படி அந்த சூழ்நிலை ஏற்பட்டதுன்னா, வீட்டில் நான் இருக்கும்பொழுது இட்ஸ் அ வெரி பர்சனல் மேட்டர். வீட்டில் எல்லாம் வந்து கொஞ்சம் துயரமான ஒரு இதில் இருந்தாங்க. எங்கள் தாய் தந்தையர் அந்த சம்பவத்துலேருந்து மீளறதுக்கு ரொம்ப நாளாச்சு. அந்த அட்மாஸ்ஃபியரை பார்த்த உடனே என் மனதில் ஒரு சின்ன ஒரு டெசிஷன், இது எப்படி எழுதிடணும், அந்த வீட்டுக்கு வந்து ஒரு சந்தோஷம் கொடுக்குறதுக்கு நான் ஒரு சோர்ஸாக இருக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தேன். 74 எக்ஸாம் எழுதினேன். எழுதின உடனே அந்த வருஷம் மினிமம் மார்க்கு எனக்கு சரியாக இல்லை, 823, நான் 729 என்ன எடுத்தேன். 4 மார்க்கில் ஐஏஎஸ் தவறிட்டேன். அதாவது அந்த நான் கிருஷ்ணன் காலேஜில் இருக்கும்போது எனக்கு ரிசல்ட் ஏப்ரல் மாதம் ரிசல்ட் வந்துச்சு, யூ ஆர் பாஸ்ட்னு சொல்லி. அப்போ எதுக்கு பாஸ் பண்ணுதுன்னு சொல்லலை, இன்டர்வியூக்கு மட்டும் கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ வந்து எந்த எக்ஸாம் பாஸ்ன்னு அவங்க சொல்லலை, இன்டர்வியூ கூப்பிட்டாங்க. தட்ஸ் ஹவ் இட் இஸ். இன்டர்வியூக்கு நான் போகும்பொழுது ஸ்பெஷல் டேட் நான் வாங்க வேண்டியதை போச்சு. எனக்கா எனக்கு மே மாதம் என்னுடைய காலேஜ் எக்ஸாம் எம்ஏ. ஓகே. எம்ஏவும் குரூஷியல், அங்கே வந்து உறுதி கேரண்டியும் கிடையாது. அதனால் 2 கட்டம் இருதலே கைக்கோள் இது மாதிரி இருந்துட்டு பெர்மிஷன் வாங்கிட்டேன். அவங்களுக்கு சொன்ன உடனே அவங்க டெஃபர் பண்ணிட்டாங்க. அங்கே போகும்போது எனக்கு செலெக்ஷன் ஹேப்பன் இன் ஐபிஎஸ். ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி. திரும்பி வந்தேன், திரும்பி வந்து ஐபிஎஸ்ல ஜாயின் பண்ணேன். உங்களுக்கு கிடைச்சது? ஆனால் நான் வந்து ஏற்கனவே அப்ளை பண்ணியிருந்தனால, ஐஏஎஸ் அப்ளிகேஷன் இருக்கும் போட்டிருந்தனால அது ஆட்டோமேட்டிக்காக ஜூலை ஆகஸ்ட்டில் அந்த அப்ளிகேஷன் வந்துச்சு. ஸோ ருட்டீனாக நான் போட்டேன். அதுக்கு நடுவில் எனக்கு போஸ்டிங் ஆகிடுச்சு. ஐ வாஸ் இன் நாகர்கோவில், போட்டு திண்டிவனம் வந்தேன், செகண்ட் சப்டிவிஷன் திண்டிவனம் இருந்தேன். அப்போ எனக்கு ஸ்ட்ரெஸ் என்கிற டிஜி அப்போ இருந்தார், அவர் எனக்கு லீவும் கொடுத்தாரு. நான் லீவு மினிமம் லீவ் எடுத்துகிட்டு போய் நான் எக்ஸாம் எழுதி பார்க்கலான்னு எழுதினேன். எழுதி அது பாஸ் ஆகிடுச்சு. என்னுடைய தாப்பினாரோடைய எண்ணெல்லாம் வந்து ஐபிஎஸ்லாம் இருக்கணும்னு சொல்லி. இதுக்கு நடுவில் எனக்கு பெண் பார்த்து விட்டேன். அதாவது எனக்கு கல்யாணத்துக்கு உடுமல்பேட்டில் டாக்டர் இருந்தவுடைய மகளை நான் பார்த்துட்டேன். அவங்க இது ஆல்மோஸ்ட் நாங்கள் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடுன்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. அவங்களுக்கும் வந்து இப்போ போலீஸ் அப்படிங்கிற மாதிரி, பட் அது அவங்களுக்கு சொல்ல முடியாது இல்லையா, அந்த மாதிரி ஒரு இதில் இருந்தாங்க. அப்போது ஈரோடு ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் டிக்கெட் எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணி போனோம். நான் ஒரு சும்மா ஒரு இது மாதிரி, அது என்ன ஒரு ஒரு சாய்ஸ் மாதிரி, நீங்கள் 2 டிக்கெட் எது இருக்கோ பாருங்கள். ஐஏஎஸ்னால் டெல்லி போனோம். டெல்லி போய் அங்கேருந்து முசோரி போனோம், டேராடூன் போய். ஐபிஎஸ்னால் நேராக ஹைதராபாத். சும்மா நான் ஒரு கேம்பிள் மாதிரி எங்கள் அப்பாட்ட சொன்னேன். அவர் ஐபிஎஸ் அங்கே போய் பார்த்த உடனே டிக்கெட் ஹைதராபாத் தான் கிடச்சிது. அன்றைக்கி என்னுடைய மனது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. எங்கள் ஃபாதர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். உங்கள் ட்ரைனிங் கேம்ப் எப்படி இருந்தது சார்? வாஸ் இட் ரியலி ஹார்ட் அல்ல உங்களுக்கு ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால ஈஸியாக இருந்ததா? எந்த ட்ரைனிங் கேம்ப்? ஐபிஎஸ் ட்ரைனிங். ஐபிஎஸ் ட்ரைனிங் வாஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங், வெரி டைட், வெரி டஃப். அதாவது ஒவ்வொரு நாளும் வந்து அவ்வளோ ஷெடியூல் ரொம்ப டைட்டாக இருக்கும். பட் இருந்தாலும் வந்து திரும்பி பார்க்கும்போது இட்ஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். ஃபிசிக்கலி, மென்டலி அண்ட் ஸ்கில் வைஸ், நாலேஜ் வைஸ் ரொம்ப எக்யூப் பண்ணாங்க. இட்ஸ் ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் ட்ரைனிங்ஸ் எவர் அட்டெண்டட். ஸோ அந்த ட்ரைனிங்ஸில் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கிறது இல்லை? ட்ரைனிங்கில் எனக்கு பிடிச்ச விஷயம், ஒரு ஒன்றுமே சம்மந்தப்படாத ஒரு செட் ஆஃப் பீப்புளை கொண்டு வந்து இணைத்து
அதுலேருந்து ஒரு பாண்டிங் ஏற்படுத்தி அவங்கள சிமெண்ட் பண்ணி நாலேஜ் ஸ்கில்ஸ் அண்ட் ஆட்டிடியூட் கொடுத்து பிரிக்க முடியாத ஒரு ஸ்ட்ராங் டீமாக ஃபார்மேட்டபிள் டீமாக ஆக்கிறது ஒரு பெரிய சேலஞ்ச். ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட்ல ஐ திங்க் திஸ் இஸ் த பிகஸ்ட் சேலஞ்ச். நீங்கள் ஒரு காவல்துறை அதிகாரி ஆகி முதல்ல என்ன செய்யணும்னு நினச்சிங்க, என்ன செஞ்சீங்க? நான் வந்து பேசிக் போலீஸிங் என்ன, லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ணுறது, அப்புறம் க்ரைம் டிடெக்ஷன். என்னுடைய எம்ஃபசிஸ் கொஞ்சம் க்ரைம் டிடெக்ஷனை விட லா அண்ட் ஆர்டர் மெயின்டெனன்ஸில் எனக்கு ஆர்வம் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. அதுக்கு என்னுடைய மாடல்ஸை பல பேர் அதிகாரிகள் சீனியர் ஆஃபீஸர்ஸ் பார்த்துட்டு அந்த மாதிரி இருக்கணும். சமூக சேவை என்பது ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஒழுங்கான காவல்துறை அதிகாரி இருந்தாவே சமூக சேவை அதில் டிக்ளேர் பண்ணாமே இட் இஸ் ஹிடன் தேர், இட்ஸ் அன் அஜெண்டா விச் நீட் நாட் பி டிக்ளேர். ஸோ தட் இஸ் மை அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ ஐ வாஸ் மோர் கீன் அபவுட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் லா அண்ட் ஆர்டர். தமிழ்நாட்டோட பல இடங்களில் பணி செஞ்சதாக சொல்கிறீங்க, அதற்கு பிறகு உங்கள் மூவ் என்னவாக இருந்தது? தர்மபுரியில் 2 வருடம் இருந்ததுக்கப்புறம் சேலம் 2 வருடம் எஸ்பியாக இருந்தேன். அப்போ இருக்கிற ப்ரைம் மினிஸ்டர் வந்து எலெக்ஷன் டூர் வந்திருந்தார் அக்டோபர் மாதம் நினைக்கிறேன். இவங்க சேலத்தில் வச்சு என்னை பார்த்த உடனே இப்போ ஸ்டேஜுக்கு பின்னாடி என்னை டாக்டர் சுப்பிரமணியம் கூப்பிட்டு பேசினார். அப்போ எனக்கு இன்டர்வியூ மாதிரியோ கூப்பிட்ட மாதிரியோ எனக்கு ஒன்றும் தெரியல. அதுக்கப்புறம் அடுத்த ஒரு ஒன் வீக் கழித்து பிஆர் லக்ஷ்மி நாராயணன் எங்கிட்ட வில்லிங்னஸ் கேட்டார். தமிழ்நாட்டிலேருந்து நானும் சவானி என்பவர் இப்போ ஜாயின்ட் டைரக்டர் சிபிஆர் இருக்கார், ரெண்டு பேரும் செலக்ட் ஆனோம். எனக்கு என்ன ஒரு தனிப்பட்ட ரொம்ப சந்தோஷமான லக்கி சான்ஸ் எனக்கு என்ன கிடச்சதுன்னா, ட்ரைனிங் விஷயம் பல விஷயங்கள் தெரியக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்ததா. முதலேருந்தே ட்ரைனிங்ல நான் ஆர்வம் எடுத்ததுனால ஒவ்வொரு 51 கண்ட்ரீஸ் ஆக்சுவலாக போயிருக்கட்டாங்க. அதில் பல வந்து ட்ரைனிங்க்கு மட்டும் ப்ரைம் மினிஸ்டர் கூட ட்ராவல் பண்ணது ஒரு 40 கண்ட்ரீஸ் இருக்கும். மீதி நான் வந்து ட்ரைனிங் சம்மந்தமாக போனேன். அதில் ரொம்ப வித்தியாசமான அனுபவமான இது வந்து கோர்பச்சா என்பவர் ரஷ்யன் தலைவராக இருக்கும்பொழுது அவர் ஆர்வம் எடுத்து டெல்லியில் ராஜீவ்காந்திக்கு 19 அக்டோபர் 2, 1985 என்று நினைக்கிறேன் ஒரு அட்டாக் ஒன்றாச்சு. கரம்ஜித் சிங் என்பவர் மரத்து மேலே உட்காந்துட்டு ஒரு எஃபெக்ட் இல்லாத துப்பாக்கியில் சுட்டு ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அப்போ எஸ்பிஜி அங்கே ஃபார்ம் பண்ணிட்டாங்க, ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் ஃபார்ம் பண்ணியிருந்துச்சு. இருந்தாலும் அதில் இன்னும் டைட்டன் பண்ண வேண்டிய நிர்பந்தங்கள் இருந்துச்சு. அப்போது எங்களை தேர்ந்தெடுத்து ஒரு ட்ரிப் அனுப்பிச்சாங்க. நான் வெளியூர் போய் இந்த ஆல்ப்ஸ் அப்படிங்கிற மலைப்பகுதியில் ஒரு வித்தியாசமான ஒரு ட்ரைனர் அவரோட நான் ட்ரைனிங் பண்ணேன். ஒரு கமாண்டோ டைப் பண்ணேன், 15 நாள் ட்ரைனிங். அந்த ட்ரைனிங் இதுவரைக்கும் அதை மீறக்கூடிய ட்ரைனிங் அட்டன் பண்ணது கிடையாது.